ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா மந்த் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு, ஸோ அந்த டே தான் பார்க்க போகிறோம். மார்னிங் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதுமே வந்து அந்த சொம்பு நிறச்சி வந்து வார்ம் வாட்டர் வச்சுருப்பேன். ஹாட்டாகவும் இருக்காது, கோல்டாகவும் இருக்காது, குடிக்கிற அளவுக்கு ஒரு நார்மலான வார்ம்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நான் அந்த சொம்பு மட்டும் ஒரு வாட்டர் கேன் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு கிளாஸ் மட்டும் லிமிட்டடாக இல்லை, இந்த ஒரு சொம்பு நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற அளவுக்கு அதை மட்டும் குடிச்சு முடிச்சுட்டு காலி பண்ணிட்டேன்னா அன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஸோ நிறையா பேருக்கு இந்த வேலை ஒரு போரிங்காக இருக்கும், காலையில் நேரமாக எந்திரிச்சதையுமே வந்தையும் அப்படிங்கிற மாதிரி குக்கிங் முன்னாடியே நின்றுருக்கணும் ஹீட்டுக்குள்ளே. ஸோ நிறையா பேருக்கு அது கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ அந்த வேலையை நான் பார்ப்பேன். காலையில் எழுந்திரிச்சதையும் குக்கிங் தான் மெயின். ஏன்னா வந்து அஜய் 9:00 போயிடுவான். ஸோ அதனால் வந்து லன்ச் அவனுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக நான் வந்து 6:00 எந்திரிக்கணும். 6:00 எந்திரிக்கிறப்போ வெளியே வந்து சீனரிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடி இன்க்ளூட் பண்ணியிருந்தேன், மறுபடியும் போய் முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. ஸோ குக்கிங் ஒர்க்கை வந்து நான் முடிச்சிருவேன். ஆனால் இருக்கிறதுலே இதுதான் கொஞ்சம் பெரிய பாட்டாக இருக்கும். இதில் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, ஆனியனை தக்காளி, இது ஆனியன் அப்புறம் தக்காளி, இது ரெண்டையும் தவிர எல்லாத்தையுமே வந்து பிஃபோர் டேவே நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த நாள் குக் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து டீயில் வந்து ஜிஞ்சர் போட்டு குடிக்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஜிஞ்சர் டீ வந்து என்ன சொல்ல ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம். டீங்கிறதும் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஈவினிங் டைமில் மோஸ்ட்டாக டீ குடிப்பேன், இங்கே வந்ததுக்கப்புறம் மார்னிங்கும் குடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ அன்றைக்கி வந்து அஜய்க்கு வந்து லன்ச் பேக் பண்ணேன். என்ன பேக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் பருப்பும் கீரையும் போட்டு, அது என்ன கீரை தண்டு கீரை நினைக்கிறேன், அது போட்டு குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல் பண்ணேன், கேரட் இல்லை. ஸோ அதனால் பீன்ஸ் மட்டும் போட்டுட்டேன். அஜய்க்கு வந்து பால் டெய்லி காலையில் மில்க் கொடுப்பேன். ஸோ அதை கொடுத்துட்டு பேக் பண்ணதையும் வந்து அஜய் கிளம்புறக்குள்ள வந்து மிஷின் போட்டுருவேன். ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நடுவில் வேலை செய்கிறக்குள்ளே அது வந்து கொஞ்சம் ஃபில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் காயை போட்டுக்கலாம். அதனால் வந்து அதை நான் ஆன் பண்ணி விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க பிளான்ஸுக்கு, வெளியே இருக்க பிளான்ஸுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன். ஸோ வெளியே இருக்க பிளான்ஸுக்கு வந்து நான் காட்டலை, ஆல்ரெடி நிறையா தடவை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மந்த் ஸ்டார்டிங் இல்லையா, அதனால் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து பட்ஜெட் போட ஆரம்பிச்சிருவேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஓடிட்டுருக்கும். சம்டைம்ஸ் அந்த சாங்ஸ் ஓடும், இல்லைன்னா வந்து டிவி பார்ப்பேன், இல்லை மூவிஸ் ஏதாவது ஓடிட்டுருக்கோம். எனக்கு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து மோஸ்ட்டாக கேட்டுட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து இந்த மந்த்துக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்ன வீடியோஸ் போடணும், என்னென்ன வந்து ஷார்ட்ஸ் போடணும் அப்படிங்கிறத வந்து நான் நோட் பண்ணி வச்சிடுவேன். அதே மாதிரி க்ராசரிஸ் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத வந்து மந்த் ஸ்டார்டிங்கில் எழுதிடுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ் வந்து எனக்கு 2 months வந்து வந்துடும். ஸோ அதனால் வந்து 2 months வந்து தான் நான் எழுதி வைப்பேன். ஸோ இதை வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே பட்ஜெட்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா வந்து மந்த்லி இன்கம்மை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பட்ஜெட் போட்டு என்றைக்குமே பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து யூடியூப்க்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், இல்லை வந்து ஏதாவது வந்து இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து எழுதி வச்சுக்குவேன். சம்டைம்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் இருக்கிற போது வந்து மோட்டிவேஷனாக ஏதாவது பார்க்குறப்போ வந்து நம்மளுக்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஃபீல் வரும். ஸோ அதை வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்குவேன், அதையே நான் பார்த்துட்ருப்பேன். ஸோ அதை பண்ணிவிட்டு என்னோடய அப்படியே ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இல்லை அப்படின்னா லேப்டாப்லேயே வந்து ஏதாவது வீடியோ எடிட் பண்ணுவேன், இல்லை வந்து ஏதாவது சாங்ஸு, இல்லை ஏதாவது மூவிஸு, இந்த மாதிரி நான் ஏதாவது பார்த்துட்டு நான் அதோடய டேவை வந்து ஆஃப் டே வந்து கழிச்சிருவேன். ஸோ அன்றைக்கு வந்து நான் ரொம்பவுமே ஃப்ரீயாக இருந்தேன், நிறையா ஒர்க் இல்லை. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எனக்கு மார்னிங் குக்கிங் ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே நடுவில் வந்து செம்ம ஃப்ரீ ஆகிடுவேன். ஸோ மார்னிங் நான் குக் பண்ணலை, நேரமாக எழுந்திரிச்சு அப்படின்னா அந்த நாளே வந்து ஃபுல்லாக எனக்கு ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து மார்னிங்லேயே வந்து நான் குக்கிங்கை முடிச்சிட்டேன் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன். நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணுவீங்க, யாரில் ஃபீல் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்னோடய ஐடி கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது அப்டேட் வேணும்
அப்படின்னாலுமே வந்து நீங்கள் அதில் டிஎம் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன், இல்லை நீங்கள் இதில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்க பார்க்காதீங்க, மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஃப்ரீயாக வச்சுக்கிற டைமில் வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுங்க, ஒர்க் இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நீங்கள் ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓவர் அட்வைஸ் பண்ணுற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஸோ இதோட வந்து இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கலாம். என்றைக்குமே வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து ஒன்றா பிஸியாக வச்சுக்கோங்க, இல்லைனா ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுங்க. அது மட்டும்தான் என்னோடய தாட்டே. இதோட வந்து என்னோடய ஒர்க் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதே கண்டினியூ பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நார்மலாக குளிச்சுட்டு வந்துட்டோன்னா தூக்கம் வராது இல்லையா, அதே மாதிரி எனக்கு தூக்கம் வராது. சரி, வீட்டில் வந்து ரொம்ப நாளாக வந்து ஏதாவது நேம் போர்டு மாதிரி ஒட்டலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தேன். ஸோ அதனால் அதை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக தான், ஒன்றுமே இல்லை. நம்மக்கிட்ட வந்து ஓல்டு கேலண்டர் வந்து நிறையா இருக்கும், டெய்லி கேலண்டர். ஸோ அதில் வந்து மேலே வந்து இது மாதிரி ஒட்டிட்டு பேப்பர் ஒட்டிட்டு அதை வந்து கலர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். சரி ஓகே அப்படின்ட்டு போய் இப்போ நான் அவசரப்பட்டு இதை ரெண்டை தூக்கிட்டு வந்தேன். ஆனால் வந்து நான் பெயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். வீட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ ஓகே, அஜய் எங்கேயாவது எடுத்து வச்சுருப்பான் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி அவன்கிட்ட கேட்டால் அவன் எனக்கு என்ன ஆன்சர் பண்ணாங்கிறது மட்டும் நீங்கள் கேளுங்களேன். ஹலோ சொல்லு சாமி. வீட்டில் இருந்த பெயிண்ட் எல்லாம் எங்கடா? என்னோடது அந்த பிங்க் கலர் ப்ளூ அதெல்லாம் அங்க தேருக்கு இது குடில் ஜோடிக்கு எடுத்துட்டு போய் கொண்டு வரல, வேற வாங்கி தரேன். பார்த்து பார்த்து இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் வந்து ஒரு டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்குன்னு எதாவது வாங்கி வச்சுருக்கிறத வந்து கொண்டு போனால் பரவாயில்ல, திருப்பி கொண்டு வராதது என்னடா பழகுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கொண்டு வரலைனாலும் நம்மளுக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது, அதுதான் எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கோபம் வந்துடும். ஸோ அதை நான் விட்டுட்டேன். சரி வாங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சைலண்ட்டாக அதை அப்படியே ஓரம் கட்டிடுவோம் அப்படின்ட்டு அதோடு அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு மேலே அப்படிங்கிறனால ஜஸ்ட் அதை ஒரு ஒட்டி மட்டும் ஒரு ஓரமாக தூக்கி வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், ஸோ அதுலேயும் போய் கேட்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க, ஸோ அது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.